இந்த கலிமா இருக்கிறதுனால் நாம் எவ்வளவு சம்பாதிக்கின்றோம் தெரியுமா? எவ்வளவு சம்பாதிக்கிறோம்? இந்த கலிமா இருப்பதனாலே நாம் தொழ வந்தோம். இந்த தொழுகை எல்லாம் சும்மாவா தொழ சொன்னான்? இந்த தொழுகைக்கு சம்பளம் போடுகிறான். தொழுகைக்கு சம்பளம், தொழுகைக்காக செய்த உணவுக்கு சம்பளம். ஒவ்வொரு உறுப்பில் இருந்தும் உணவுடைய தண்ணீர் வடியும் போது எவ்வளவு சம்பளம்? மிஸ்வாக் செய்வதற்கு சம்பளம், உணவு செய்து கொண்டு ஒவ்வொரு காலடியை எடுத்து வைத்து மத்திதுக்கு வரும்போது ஒவ்வொரு லிட்டுக்கும் சம்பளம், ஒவ்வொரு ரகாத்திலும் ஓதிய சூரத்துல் ஃபாத்திஹா, நான்கு ரகாத்திகளிலும் நான்கு சூரத்துல் ஃபாத்திஹா, தொழுகையில் ஓதப்படுகிற ஒவ்வொரு எழுத்துக்கும் நூறு நூறு நன்மை. சூரத்துல் ஃபாத்திஹாவில் மட்டும் 155 எழுத்துகள், 15,500 நன்மைகள், நான்கு ரகாத்திலும் 60,000 சம்பரிகள். சொல்லினது 10 நிமிஷம், 60,000 சூரத்துல் ஃபாத்திஹாவில் மட்டும் சம்பவிச்சிருக்கிறது. ருக்கூக்கு வேறு சம்பளம், அதில் ஓதுகிற அதுக்காரர்களுக்கு தஸ்பீஹ்களுக்கு வேறு சம்பளம், சுஜூதுக்கு வேறு சம்பளம், அத்தஹய்யாத்தில் ஓதுகின்ற துஆக்களுக்கு வேறு சம்பளம், தொழுகைக்கு பிறகு ஓதிய இஸ்திக்பாருக்கு சம்பளம், 100 தஸ்பீஹ்க்கு சம்பளம். துஆவிலே எங்களுடைய தேவைகளை தான் கேட்டால் தேவையையும் கொடுத்து சம்பளமும் வருகிறது. முஸ்லிமுடைய காலில் ஒரு கல்லு குத்தினால் சம்பளம், முள்ளு குத்தினால் சம்பளம், காய்ச்சலுக்கு சம்பளம், நோய்க்கு சம்பளம், ஒரு மனிதனை சிரித்துக் கொண்டு பார்த்தால் சம்பளம், அழுதால் சம்பளம். யாரு செல்வந்தன்? யாரு செல்வந்தன்? அந்த சம்பளங்களை வாங்கி தந்தது எது? நாம் சொல்லியிருக்கிற கலிமா. கலிமா இல்லாமல் நான் சொன்ன இந்த அமல்களை ஒருவன் செய்தால் ஒரு நன்மை கூட கிடைக்காது. கலிமாவை எங்களுக்கு இவ்வளவு சம்பாத்தியப்பட்டு மக்கா முக்கர்ரமாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு செல்வந்தர் இருந்தார். அவருக்கு பெயர் ஜைத் இப்னு ஜுதான். அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சொந்தக்காரர், பெரும் செல்வந்தர். செல்வந்தர் மட்டுமல்ல, அவர் ஒரு தனவந்தர். கேட்கும் யாரையும் திருப்பி அனுப்புவதில்லை, அள்ளி கொடுப்பார். நாளாந்தம் அவருடைய வீட்டிலே உணவு பரிமாறப்படும், ஏழைகளுக்கு உணவளிப்பார். இமாம் நவீ ரஹ்மத்துல்லா முஸ்லிமுடைய விரிவுரையில் எழுதுகிறார்கள், ஏழைகளுக்கு உணவு சமைக்க அவர் வைத்திருந்த சட்டிகள் ஏணியில் ஏறித்தான் அந்த சட்டியை பார்க்கணுமா? விருந்து எப்படி இருக்கு? அதுவும் இந்த இலங்கையில் கொடுத்த சாப்பாடு அல்ல. உலகத்திலே ஒரு நன்மை செய்தால் லட்சமாக அது பெருக்கிக் கொடுக்கப்படுகிற பூமி எதுவோ அந்த மக்காவில் உள்ள ஏழைகளுக்கு கொடுத்தார். கொடுத்த சதப்பா மக்காவிலே. அந்த மனிதர் கலிமா இல்லாமலே மூத்தானார், இருந்து விட்டார். சஹீஹ் முஸ்லிமில் இருக்கிறது. அதில் தாய்ஷா கேட்கிறார்கள், யார் ரசூலல்லா, ஜைத் இப்னு ஜுதான் அவருடைய பணத்தை ஏழைகளுக்கு வீசிவிட்டு, ஏழைகளின் துயர் துணித்து விட்டு, ஏழைகளுக்கு உணவளித்து விட்டு கபருக்கு போயிருக்கிறார். அல்லாஹ் அவருடைய முகம் பார்ப்பானார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருக்கு ஒரு கூலி கூட கிடைக்காது. கலிமா இல்லாததனால் இஹ்லாஸ் அவருக்கு தெரியாது, அல்லாஹுக்காக ஒரு அமலை செய்ய வேண்டும் என்று தெரியாது. செலவழிக்கும் போது என்னை மக்கள் தனவந்தன், செல்வந்தன், பணக்காரன் என்று பாராட்டோடும் என்று செலவழித்தார். அந்த பெயரை வாங்கிக் கொடுத்து வெறுங்கையுடன் அனுப்பினார். மக்காவுக்கு சாப்பாடு போட்டவர் வெறுங்கையுடன் கபராளியாகிறார். சஹீஹ் முஸ்லிமில் இந்த ரிவாயத் இருக்கிறது. புகாரி சரிவில் இருக்கிறது. பனு இஸ்ராயலில் ஒரு மனிதன் கடும் வெயிலான காலத்தில் பகல் நேரம் நடந்து வருகிறார், தாகம் வருகிறது, ஒரு கிணறு இருக்கிறது, தண்ணீரை அள்ளி கொடுத்து விட்டு திரும்பி பார்க்கிறான். ஒரு நாய்
தாகத்திலே அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறது. நாய்க்கு கொடுக்க தண்ணி அல்ல பாத்திரம் இல்லை, காலிலே இருந்த மேசை கலட்டி கிணத்துக்குள் விட்டு அதிலே தண்ணியை அள்ளி நாயுடைய வாயிலே புளித்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் செய்த செயலால் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு சுவர்க்கவாளியானார். மக்காவுக்கு விருந்து போட்டவர் நரகம், நாய்க்கு தண்ணி விட்டவர் சுவர்க்கம். எதால இந்த வித்தியாசம்? மக்காவுக்கு சாப்பாடு போட்டவருக்கு இந்த களிமா இல்லை, நாய்க்கு தண்ணி விட்டவருக்கு களிமா இல்லை. எது சொத்து? சேப்பில் இருக்கிற காசியா, நெஞ்சில இருக்கும் களிமாவா? இதனால் உறுதியாக அடித்து சொல்கிறோம், இந்த உலகத்திலே உள்ள ஒவ்வொரு முஸ்லீமும் கோடீஸ்வரன். அந்த கோடி டாலரில் அல்ல, அந்த கோடி ரூபாவில் அல்ல, அந்த கோடி ரியாலில் அல்ல, அந்த கோடி ஈரோவில் அல்ல, அந்த கோடி அல்லாஹ் தரும் சவாபில். டாலர் ஒன்றை மாற்றினால் 150 கிடைக்கும், ஒரு ஈரோ மாற்றினால் 170 கிடைக்கும், ஒரு யூகே பவுன் மாற்றினால் 270 கிடைக்கும், ஒரு தீனாருக்கு 400 கிடைக்கும், ரியாலுக்கு 37 கிடைக்கும், ஒரு சவாபுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நன்மையை எவ்வளவுக்கு மாத்தலாம்? அதை பற்றி சிந்திச்சோமா? வீட்டிலிருந்து மஸ்ஜிதுக்கு வரும்போது ஒரு காலத்துக்கு ஒரு நன்மை, அந்த ஒரு நன்மை எவ்வளவு பெறுவது? சில அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள், இது சரியான அளவுகோல் அல்ல, உங்களுடைய புத்தியால் கிரகிப்பதற்கு எழுதுகிறோம் என்று எழுதுகிறார்கள். ஒரு நன்மையின் பெறுமதி 150 கிலோ தங்கத்தை விட பெறுமதி. 85 கிராம் தங்கம் இருந்தாலே ஜகாத்து கடமை. 150 கிலோ தங்கத்தை விட ஒரு சவாப் பெறுமதி. இந்த இஷா தொழுகையிலே லட்சம் லட்சம் சம்பாதிக்கிறோம். யாரு குடிப்பு வர? ஆகவே ரப்புக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒவ்வொரு அமலையும் வைத்திருப்பது வெறுமனை எங்களை பாரமாக்கவல்ல. அமல்கள் வந்தது அடியார்களை கஷ்டப்படுத்தவல்ல, வெளித்தோற்றத்தில் அது கஷ்டமாக தெரிந்தாலும் அந்தரங்கும் எங்களை சுத்தப்படுத்த, எங்களை வளர்க்க. ரமதான் என்ற சொல்லை கேட்கும் போதே அதனுடன் இணைத்து இன்னொரு வார்த்தை ஞாபகத்துக்கு வரும். என்ன வார்த்தை? ஜகாத். ஜகாத் ஞாபகம் வரும். ஜகாத்தை அல்லாஹ் குர்ஆனில் மட்டும் எவ்வளவு வலியுறுத்துகிறான், ஜகாத் ஃபர்து ஐன். தொழுகைக்கு கொடுத்திருக்கும் அந்தஸ்தை அல்லாஹ் ஜகாத்துக்கு கொடுத்திருக்கிறான். குர்ஆனில் 32 இடங்களில் மட்டும் தொழுகையும் ஜகாத்தும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. 32 இடங்களில் குர்ஆனில் அகீமு ஸலாத வ ஆது ஜகா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஜகாத்து கொடுங்கள். யுகீமுன ஸலாத வ யுதுன ஜகா, அவர்கள் தொழுகையை நேரத்துக்கு தொழுவார்கள், அவர்கள் ஜகாத்து கொடுப்பார்கள். ஜகாத் எதுக்கு? சிலர் சொல்லுவார்கள் ஜகாத் என்பது ஏழை வரியல், அது ஒரு டாக்ஸ். எப்படி பஜாரில் உள்ள கடைகளுக்கு இன்கம் டாக்ஸ் வருகிறார்களோ, பிஜிடி வருகிறார்களோ, பிரைஸ் கண்ட்ரோல் வருகிறார்களோ, அப்பொழுது அரசாங்கத்துக்கு ஒரு வழி வரி செலுத்துகிறோமோ, இதுபோன்று ஏழை வரி என்று சொல்லுகிறார்கள். அது முற்றிலும் தப்பான ஒரு வாதம். ஜகாத் டாக்ஸ் அல்ல, அது வரி அல்ல. அப்ப என்னது? வரி செலுத்துபவர் சந்தோஷமாக செலுத்த மாட்டார். பஜாரில் ஒரு பக்கத்தில் இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் இருந்தால் முழு பஜாரும் பதறும். அகப்பட்டுக் கொண்டால் அந்த முதலாளி இரவில் நாம் தூக்கவில்லை. பணம் செலுத்திய பிறகு மனதில் காயம். ஜகாத் அப்படியா? ஜகாத்து கொடுக்கிறவர் கவலையுடனா கொடுப்பார்? ஜகாத்து கொடுத்தவிட்டு பிறகு மனதினால் நொந்து கொண்டிருப்பதா மூமின்? ஜகாத் வரி அல்ல, ஜகாத் ஒரு வணக்கம். ஜகாத் ஒரு டாக்ஸ் அல்ல, ஜகாத் ஒரு இபாதத்.